வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு பேங்கிங் டேர்ம்ஸ்ல நம்ம பார்க்க போற சாப்டர் என்னன்னா என்பிஎஸ், நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படின்ட்டு சொல்றோம். சார், இன்னைக்கு பேங்கிங் சீனவர்கள அனைத்து பப்ளிக் செக்டர் பேங்க்குகள் மட்டும் இல்லாம பிரைவேட் பேங்க்குகளும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை நான் பர்ஃபார்மிங் அசட். அசட், நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படின்ட்டு சொல்றோம். பாருங்க, வாட் இஸ் அசட்? நம்மளை பொறுத்த வரைக்கும் அசட் அப்படின்னா சொத்து அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ நம்ம வீடு கட்டியிருக்கோம்னா வீடு ஒரு சொத்து, கார் ஒரு சொத்து, அதெல்லாம் அசட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் பேங்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்க, பேங்கருடைய சொத்து என்னது, பேங்குடைய வேலை என்ன? அக்செப்டிங் டெபாசிட் ஃப்ரம் த பப்ளிக் அண்ட் லெண்டிங் அட்வான்சஸ். பொதுமக்கள்கிட்டருந்து ஒரு தரப்புல இருந்து டெபாசிட்டை வாங்குறாங்க, அதை லைபிலிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். அதே பார்த்துட்டிங்கன்னா அவங்க யாருக்கு கடனாக கொடுக்குறாங்களோ அந்த கடன் தொகை யாருக்கு வர வேண்டியது, பேங்க்கு வர வேண்டியது. ஸோ அதனால் அதை அசட் அப்படின்ட்டு சொல்லுவோம். டெபாசிட் என்னைக்கு திரும்ப கொடுத்தாகணும், அது பேங்கரை பொறுத்தவரை லயபிலிட்டி. அதே இது கடன் அவங்களுக்கு தான் வரணும், அவங்க தான் கொடுத்துருக்காங்க, அதனால அது அசட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அசட் என்பது இதை சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, பேங்குடைய லோன் அல்லது அட்வான்ஸ் அது அசட்னு சொல்றோம். பாருங்க, பர்ஃபார்மிங் அசட் அப்படின்னா ஒரு கடன்ல இருந்து வட்டியும் அசலும் அல்லது அதனுடைய இன்ஸ்டால்மெண்ட் ஒழுங்காக வந்து கொண்டு இருக்குது அப்படின்னா அது வந்து பர்ஃபார்மிங் அசட் அல்லது என்ன சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் அசட் அப்படின்னு சொல்லுவோம். பர்ஃபார்மிங் அசட், ஸ்டாண்டர்ட் அசட், குட் அசட் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஒரு கடன் ஒழுங்கான வட்டியையோ அசலையோ அல்லது அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை தருமானால் அது பர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அது ஒழுங்காக வட்டி வருமானத்தையோ அசலையோ தரவில்லை எனில் அது நான் பர்ஃபார்மிங் அசட்டாக கிளாஸிஃபை பண்ணும். வராக்கடன் அப்படின்ட்டு சொல்லுவோம், சிம்பிளாக வராக்கடன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த வராக்கடனுடைய பிரச்சனை என்ன, வராக்கடன்னா என்ன, ஏன் அதை வராக்கடன் சொல்றோம், ஏன் அதை தனியா கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்றலாம் பார்க்கலாம். வராக்கடன், எப்போ ஒரு கடன் வராக்கடனாக வகைப்படுத்தப்படுது, அப்ப எப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் அசட், பர்ஃபார்மிங் அசட், நான் பர்ஃபார்மிங் அசட்டாக மாறுது அப்படின்னா அதுக்கான சிம்பிளான டெபினிஷன் கேட்டீங்கன்னா 90 days அப்படின்றது தான் இப்போ அதுக்கான டியூரேஷனாக இருக்கு. தொடக்கத்தில் பார்த்துட்டீங்கன்னா 180 days அப்படின்னு இருந்துச்சு. ப்ரீவியஸ்லி பிஃபோர் 2005 இட் வாஸ் 180 days, அட் பர்சன்ட் 90 days ஓன்லி. நான் பேமெண்ட், ஒரு கடனுக்காக ஒரு கடன், ஒருத்தர் கடன் இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா 90 நாட்களில் அவர் ஏதோ இன்ட்ரெஸ்டோ பிரின்சிபலோ இன்ஸ்டால்மெண்ட்டோ கட்டிருக்கணும். தொடர்ச்சியாக 90 நாட்கள் வரலை அப்படின்னா அந்த கடனை நான் பர்ஃபார்மிங் அசட்டாக வகைப்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாருங்க, இன்கேஸ் ஆஃப் டேர்ம் லோன், டேர்ம் லோன்னா என்னது, மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டோ அல்லது குவார்ட்டர் இன்ஸ்டால்மெண்ட்டோ ஏதோ ஒரு டைப், ஒரு குறிப்பிட்ட பீரியடு கூட இன்ஸ்டால்மெண்ட் கட்டிகிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட கேஸை பொறுத்த வரைக்கும் டேர்ம் லோனில் நான் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் பிரின்சிபிள் ஆர் இன்ஸ்டால்மெண்ட், இன்ட்ரெஸ்டும் பிரின்சிபலும் சேர்ந்த இஎம்ஐ கான்செப்ட், ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லுவோம். அப்போ அந்த மூணில் எதுவுமே அந்த தொடர்ச்சியாக 90 நாட்கள், அதாவது பார்த்துக்கோங்க 3 மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சட்டப்படி 90 நாட்கள் தான், 3 மாதங்கள் வரலை அப்படின்னா அது நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக வகைப்படுத்தப்படணும். சப்போஸ் இப்போ இந்த மாதம் நான் ஒரு லோன் வாங்குறேன், இந்த மாதம் மீன்ஸ் சப்போஸ் அக்டோபர்னு வச்சுக்கோங்க, அக்டோபர் 1st நான் லோன் வாங்குறேன், அக்டோபருக்கு வட்டி கட்டலை, நவம்பருக்கு கட்டலை, டிசம்பருக்கு கட்டலை, ஜனவரி ஆயிடுச்சு, ஜனவரி அடுத்த வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வருஷம் இந்த லோன் என்பிஎல்ல சேர்ந்துடும். 3 மாதங்கள் முடிவில், 90 நாட்கள் முடிவில் அந்த லோன் வந்து நான் பர்ஃபார்மிங் அசட்டாக வகைப்படுத்தப்படணும். இல்லை இந்த ஜனவரி ஆகலை, டிசம்பருக்குள்ள ஒரு இன்ஸ்டால்மெண்ட் நான் கட்டிட்டேன் அப்படின்னாலும் அது என்பிஎல் வந்து தப்பிச்சிடும். தட் இஸ் ஏதோ கொஞ்சம் ஒரு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டா கூட 3 மாத இன்ஸ்டால்மெண்ட்டுகள் பெண்டிங் அப்படின்னா அது நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக டேர்ம் லோனை பொறுத்தவரை தொடர்ச்சியாக 3 மாதங்கள், 90 நாட்கள் இன்ட்ரெஸ்டோ பிரின்சிபலோ இன்ஸ்டால்மெண்ட்டோ செலுத்தப்படவில்லை எனில் அது நான் பர்ஃபார்மிங் அசட்டாக வகைப்படுத்தணும். அடுத்த பாருங்க, இன்கேஸ் ஆஃப் ஓடிசிசி, இப்போ 90 நாள் சொல்றீங்க, இல்லை 3 மாதம் இன்ஸ்டால்மெண்ட் சொல்றீங்க, இப்போ அது மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறோம்னா ஓகே, இப்போ டேர்ம் லோன் அதுக்கு ஓகே. இன்கேஸ் ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட் போன்ற லோன்கள் இருக்கு, டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 வருஷம், 1 வருஷத்துக்கு அவங்க ஒரு சர்டன் கிரெடிட் லிமிட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஆண்டு முடிவில் அதை கட்டணும், அதை கிரெடிட் பேலன்ஸு கொண்டு வந்துடணும், இதுதான் கான்செப்ட். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டால்மெண்ட் கட்டணுன்ற அவசியம்லாம் இல்லை. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக 3 மாதங்களில் அவர்கள் கடன் லிமிட் ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான வட்டியை கட்டினா போதும், நான் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இட் இஸ் 90 days ஓவர் டியூ அப்படின்ட்டு சொல்லுவோம். 3 மாதங்கள் அவங்க இன்ட்ரெஸ்ட் எதுவும் பே பண்ணாமல் இருந்தாங்கன்னா, அந்த அக்கௌண்ட்டு இர்ரெகுலராக ஆப்ரேட்டிவ் இல்லாமல் இருந்தால், 3 மாதங்களில் அந்த அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷனே எதுவும் இல்லைன்னா அந்த ஓவர் டியூ அமௌண்ட்டு நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக கருதப்படும்.
அதாவது செக்ஸ் அண்ட் பில்ஸ், பில்ஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணி பேங்க்ல பேமெண்ட் பண்ணுவாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் 90 days தான். ஆக எல்லாத்துக்குமே 90 days தான். ஆனா எக்ஸப்ட் பாருங்க அக்ரி லோன்ஸ், கிராப் லோன்ஸ் அப்படின்ட்டு சொல்றோம். கிராப் லோனை பொறுத்தவரை பார்த்துட்டீங்கன்னா 2 கிராப் சீசன்ஸ் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. இன்கேஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கிராப்ஸ் அண்ட் இன்கேஸ் ஆஃப் லாங் டேர்ம் கிராப்ஸ் 2. இன்கேஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கிராப் லோன்ஸ், இன்கேஸ் ஆஃப் லாங் டேர்ம் கிராப் லோன்ஸ் 1 கிராப் சீசன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு 90 days கணக்கு என்பது கிராப் லோன் என்று சொல்லக்கூடிய பயிர் கடனுக்கு பொருந்தாது. இப்போ ஒரு நெற்பயிர் அப்படின்னா அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கிராப்ஸ் வச்சுருக்கோம், பேடி ஸோ வீட் இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கிராப்ஸ். சப்போஸ் பாருங்க 90 days, 120 days, இந்த சம்பா குருவை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, 120 days முடியுது, அதுக்குள்ள அவங்களால இன்ட்ரெஸ்டிங் பிரின்சிபிளையும் கட்ட முடியலை அப்படின்னா இன்னொரு 120 days அடுத்த கிராப் சீசன். ஆக விவசாய கடன்களுக்கு மட்டும் 90 நாட்கள் என்ற காலவரையறை பொருந்தாது. அவர்கள் 2 கிராப் சீசன் அளவுக்கு தங்களுடைய கடனை வச்சுக்கலாம். அப்போ இன்ட்ரெஸ்டோ பிரின்சிபலோ இன்ஸ்டால்மெண்ட்டோ கட்டணுன்ற அவசியம் இல்லை. இன்கேஸ் ஆஃப் லாங் டேர்ம் கிராப்ஸ், ஏதாவது பனானா கல்டிவேஷன் ஏதாவது பண்ணுறாங்க, டீ கல்டிவேஷன் ஏதாவது லாங் டேர்ம் கிராப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு 1 கிராப் சீசன் கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ கிராப் லோன்களுக்கு மட்டும் 90 நாட்கள் என்ற வரையறை பொருந்தாது. சரி, இப்போ என்பிஏன்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ பர்ஃபார்மிங் அசெட் அல்லது ஸ்டாண்டர்ட் அசெட் தான் நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாறுது. எப்போ மாறுது? 90 நாட்கள் நான் பேமெண்ட்னா நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக மாறுது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை கொண்டு வரணும், எதனால இதை கொண்டு வரணும், என்பிஏன்னு வகைப்படுத்திட்டு அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்பிஏன்னு வகைப்படுத்துகிறப்போ அது ஒரு ரிஸ்கான லோனான ரிஸ்க் வெயிட்டட் லோனாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ பேங்கை பொறுத்த வரைக்கும் அதற்கான ரெக்கவரி ப்ராசஸை குயிக்கன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. எவ்வளோ கூட அதை சீக்கிரமாக ரெக்கவர் பண்ண நினைக்கிறாங்களோ அவ்வளோ கூட ரெக்கவர் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் 3 மாதம் 1 லட்சம் லோன் வாங்கியிருக்கீங்க, 3 மாதம் இன்ஸ்டால்மெண்ட் சப்போஸ் 5000, 5000, 15000 தான் கட்டலை அப்படின்னா 1 லட்சம் ப்ளஸ் இந்த 3 மாத இன்ஸ்டால்மெண்ட்டும் சேர்த்து ஒட்டுமொத்த தொகையுமே நான் பர்ஃபார்மிங் அசெட்டாகத்தான் வகைப்படுத்தப்படுது. ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரிஸ்க் கூட ஆரம்பிக்குது. எப்போ ரீபேமெண்ட் வர குறைய ஆரம்பிக்குதோ அப்போ அந்த லோன் வந்து ரிஸ்க் வெயிட்டட் லோனாக கிளாஸிஃபை செய்யப்படுது. அதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி, அது கொஞ்சம் ரிஸ்கான லோனு அப்படின்ட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வைக்குது. அந்த ஒரு காரணம் ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேங்குகளை பொறுத்தவரை இவ்வாறு கடன் வரவில்லை எனில் அதற்கான பொறுப்பாளர் யாரு? பேங்க் தான் பொறுப்பு. ஏன்? டீலிங் வித் பப்ளிக் மணி, பொதுமக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தான் நீ அதைத்தான் கடனாக கொடுக்குற. இப்போ அது யாரோட பணம்? பொதுமக்களுடைய பணம், தட் இஸ் டெபாசிட்டுடைய பணம். அவங்கள்ட்ட இருந்து வாங்கி தான் நீ கொடுத்துருக்க. சப்போஸ் கடனாலும் அதை திரும்ப தரலை அப்படின்னா யார் கொடுக்கணும்? நீ தான் கொடுக்கணும். அப்போ வராக்கடனாக ஆகும்போது அது பேங்க்குகளுடைய பொறுப்பாண்மை அதிகரிக்குது. அப்போ பேங்க்குகள் தான் அதை திரும்ப கொடுத்தாக வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறாங்க. இன்கேஸ் மொத்தமாக ஒரு பேங்க் வந்து இதை மாதிரி வெளிப்படுத்தாமல் வராக்கடன் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் பர்ஸ்ட் ஆகிறப்போ அது பேங்க்குடைய பொசிஷனையே பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அப்போ அதனால் வராக்கடன்களை முதலே கிளாஸிஃபை பண்ண சொல்லி ஆர்பிஐ சொல்லுது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசல் நாம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். சர்வதேச அளவில் பேசல் விதிகள், இதை நம்ம ஒரு தனி கிளாஸில் பார்க்க போகிறோம் பேசல் நாம்ஸை. சர்வதேச அளவில் பேசல் அப்படின்ற ஊரில் நடந்த கூட்டத்தில் சென்ட்ரல் பேங்க்குகள்லாம் இந்த ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ் என்று சொல்லக்கூடிய என்பிஏஸை எப்படி குறைக்கிறது, இதுதான் பேங்குகள் திவாலாகிறதுக்கு காரணம், அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பேசுகிறப்போ தான் இதற்கான கொள்கை முடிவுகள்லாம் எடுத்தாங்க. இப்போ ஆர்பிஐ அதுக்கான என்பிஎஸ்க்கான டைரக்ஷன்லாம் கொடுத்து பேங்க்குகளை இன்சிஸ்ட் பண்ண சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லுது. அப்போ என்பிஏன்னு வந்துருச்சுன்னா, வராக்கடன் ஆகும் பட்சத்தில் அந்த கடன் வாங்கிவர் அந்த பணத்தை தராத பட்சத்தில் உரிய டெபாசிட்டருக்குரிய பணத்தை பேங்க்குகளே கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் உருவாகுது. அந்த கான்செப்ட் ஆஃப் ப்ரொவிஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ வரலை அப்படின்னா, சப்போஸ் நான் தான் பேங்கர், நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, இதை நான் உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன், சப்போஸ் நீங்கள் திரும்ப தரலை அப்படின்னா அவருக்கு யார் பணம் தரணும்? பேங்கர் தான் தரணும். சப்போ த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ்ட் வித் த பேங்கர். ஸோ அதனால தான் அதுக்கான ஒரு ரேஷியோலாம் சொல்கிறாங்க, கேபிட்டல் அடிகேசி ரேஷியோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட், சப்போஸ் என்பிஏ அல்லது ரிஸ்க் வெயிட்டட் அசெட் இதான் கீழே கொடுக்குறோம். 100 ரூபா வராக்கடன் அப்படின்னா அது வரலாம், வராமலும் போகலாம், ரிஸ்க் கூடிடுது. சப்போஸ் அவர் 100 ரூபா அந்த வராக்கடன் தரல அப்படின்னா அந்த பணத்தை யார் கொடுக்கணும்? நான் கொடுக்கணும். அதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒவ்வொரு ஆண்டும் நான் ரிசர்வ் செய்து வைக்க வேண்டும். யாரு? பேங்கர். இந்த ரேஷியோ பேர் தான் சிஏஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ். சிஏஆர் கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, சிஆர்ஏஆர் ரேஷியோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ என்பிஏன்னு கிளாஸிஃபை பண்றதுக்கு காரணம் என்னன்னா, சும்மா இல்லை, ஒன்று அது ரிஸ்க் கூடிடுது, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு. 2, சப்போஸ் அந்த கடன் வரலன்னா
நீ தான் அந்த கடனை சமாளிக்கணும், நீ மீன்ஸ் பேங்க் தான் சமாளிக்கணும். அப்ப அதுக்காக நான் குறிப்பிட்ட தொகையை உன்னுடைய லாபத்தை பிரிச்சு பிரிச்சு கொடுக்காம குறிப்பிட்ட தொகையை ரிசர்வ் பண்ணி வை. அந்த என்பிஐ சமாளிக்கிறதுக்கு சப்போஸ் அது வரலாம், வராமலும் போகலாம், ஸோ நீ ரிசர்வ் பண்ணி வை அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் இந்த பேசல் சொன்னாங்க. அதுக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய ரேஷியோ தான் கேபிட்டல் அடிக்ரிசி ரேஷியோ. உடைய மொத்த வராக்கடனில் குறிப்பிட்ட அளவு தொகையை நீ கேபிட்டலாக என்ஹான்ஸ் பண்ணி வச்சுக்கோ. பொதுவாக பாருங்க, நம்முடைய கமர்ஷியல் பேங்குகளுக்கான கேபிட்டல் வெறும் 500 கோடி தான். ஆனால் இன்னைக்கு ஸ்டேட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி கிட்ட கேபிட்டல் இருக்கு. எப்படி அவருடைய கேபிட்டல் வருஷம் வருஷம் கூட்டிகிட்டே போறாங்க, என்ஹான்ஸ் பண்ணிட்டே போறாங்க. அவருடைய வராக்கடனுடைய அளவுக்கு தகுந்தாற் போல் சேஃப்டி நாம்ஸாக, சப்போஸ் அவர் கொடுக்கலன்னா நான் கொடுப்பேன், அந்த அளவுக்கு பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும். பேங்க் திவாலாகக்கூடிய பொசிஷனுக்கு போகக்கூடாது, போகக்கூடாது. இந்த கான்செப்ட் தான் இந்த என்பிஐ ப்ரொவிஷனிங் நாம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். பொதுவாக பாருங்க, நான் பர்ஃபார்மிங் அசட் அதனுடைய 3 நிலைகள், 3 ஸ்டேஜஸ். பொதுவாக ஸ்டாண்டர்ட் அசட்ல இருந்து சப்ஸ்டாண்டர்ட் அசட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஒரு லோன் 90 நாட்கள் தாண்டுது, நான் பேமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது நான் பேமெண்ட், நான் பர்ஃபார்மிங் அசட்டுக்கு வந்துருது. நான் பர்ஃபார்மிங் அசட்டுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பேரு சப்ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு பேரு. பர்ஃபார்மிங் அசட் அல்லது ஸ்டாண்டர்ட் அசட் 1 மாத காலம் தாண்டின உடனே சப்ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு, அந்த 3 மாத காலம் தாண்டின உடனே சப்ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்பிஐ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் இந்த சப்ஸ்டாண்டர்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். அதுக்குள்ள எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண பார்ப்பாங்க. சப்ஸ்டாண்டர்ட் பெரிய பிரச்சனை இல்லை, என்பிஐ ஆன 1 ஆண்டு காலம் அந்த கடன் சப்ஸ்டாண்டர்ட் சொல்லக்கூடிய முதல் நிலையில தான் இருக்கும். அதிலே வச்சுட்டு மேக்ஸிமம் ரெக்கவர் பண்ண பார்ப்பாங்க, அல்லது 3 மாசம் இன்ஸ்டால்மெண்ட்டோ எவ்வளவு ஓவர் டியூவோ ரெக்கவர் பண்ண பார்ப்பாங்க. அதில் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்போ இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் கம்மியான அக்கௌண்ட் தான். ஏன், இப்போதான் என்பிஐ ஆயிருக்கு, ரெக்கவர் பண்ணிடலாம் அல்லது ரெகுலரைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதனால அதை சப்ஸ்டாண்டர்ட்லேயே வச்சுட்டு இருக்காங்க. பீரியட் 12 மந்த்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுக்கான ப்ரொவிஷனிங் பார்த்தீங்கன்னா 25%. நான் சொன்ன நேரத்தில் ஒரு 100 ரூபா வந்திருக்குது அப்படின்னா கேபிட்டல் அடிகசி ரேஷியோ 25%, தட் இஸ் 100 ரூபாய்க்கு 25 ரூபா நான் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு அர்த்தம். சப்ஸ்டாண்டர்ட் கேஸில் 100 ரூபாய் என்பிஐ போயிடுக்கு இந்த வருஷம் அப்படின்னா பேங்க் என்ன பண்ணணும், 25 ரூபா தன்னுடைய லாபத்தில் அல்லது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வருமானம் இருக்கும் இல்லையா, 25 ரூபா ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த லோன் வரலாம் வராமலும் இருக்கலாம், 100 ரூபா இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் நான் எவ்வளோ ரெடி பண்ணி வச்சுக்கணும், 25 ரூபா ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ ப்ரொவிஷனிங் அப்படின்ற கான்செப்ட் இதுதான். எதுக்காக, கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோக்காக நான் ப்ரொவிஷனிங் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு அர்த்தம். இது முதல் 1 ஆண்டு தான், ரிஸ்க் கம்மி. இதை ஏன் ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ்ன்னு சொல்றோம், நான் பர்ஃபார்மிங் அசட்டே ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ்னா பீரியட் கூட கூட ரிஸ்க் கூடுதுன்னு அர்த்தம். இது 1 வருஷம் ஆகி, இது 1 வருஷத்துக்கு மேல, இது அதுக்கு மேல, அதனால ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ் அப்படின்ட்டு சொல்றோம். இது ரிஸ்க் கம்மி, இப்பதான் ஆயிடுது, 3 மாசம் தாண்டி அந்த 1 ஆண்டு காலத்துக்குள்ள இருக்கு, என்பி ஆயிடுச்சு ஆனா 1 ஆண்டு காலத்துக்குள்ள இருக்கு, அதனால அது சப்ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, டவுட்ஃபுல் அசட். நான் 1 ஆண்டு காலத்துக்குள்ள ரெகுலரைஸ் ஆகலன்னா அது சந்தேகத்துக்கு உட்பட்ட அக்கௌண்டாக மாறிடும் லோன் அக்கௌண்ட். எஜுகேஷன் லோன் நிறைய டவுட்ஃபுல் அசட்லயே கிடக்கும். ஏன், 1 ஆண்டுகளே ரெக்கவரி ஆகலை, அது ரெகுலரைஸ் ஆகலை, அந்த ஓவர்டி அமௌண்ட்லாம் ரெகுலரைஸ் ஆகலை, 1 வருஷத்தை தாண்டி போயிடுச்சு. அது என்பிஐவுக்கு எப்போது வந்ததோ அதிலிருந்து 1 ஆண்டு காலம் தாண்டிடுச்சு, எபோ 1 இயர் அப்படின்ட்டு சொல்றோம். இந்த கேஸ்லாம் டவுட்ஃபுல் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக 12 மாதம் வரை சப்ஸ்டாண்டர்ட், 12 மாதம் தாண்டிடுச்சுனாலே டவுட்ஃபுல் தான். ஏன் அதை டவுட்ஃபுல்லு கொண்டு போகிறோம், ப்ரொவிஷனிங் அளவு கூடுது, நாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய தொகையினுடைய அளவு கூடுது. சப்ஸ்டாண்டர்ட்னா 25 ரூபா போதும், ஆனால் பாருங்க டவுட்ஃபுல்லுக்கு வந்துருச்சு அப்படின்னா டவுட்ஃபுல்லுக்கு வந்த முதல் 12 மாதங்களில் 25% போதும். ஆனால் 1 வருஷத்தை தாண்டிடுச்சு, 1 ஆண்டுலேருந்து 3 ஆண்டு காலம் வரை கேப் அப்படின்னா ப்ரொவிஷனிங் வந்து நம்ம 40% ப்ரொவிஷனிங் வரணும். பேங்க்குடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுது. எட்டாவதுக்கார மண்டலம் கொட்டுவாராம் கொட்ட மாட்டானா, நம்ம பிரான்ச்சில் எவ்வளோ டவுட்ஃபுல் அசட் போயிடுச்சுன்னா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, என்பிஐயோட அளவு கூட்டிகிட்டே போகுது. உனக்காக நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, நீ 100 ரூபா கடன் கொடுத்ததா 40 ரூபா நான் என்னுடைய லாபத்துலேருந்து ஒதுக்க வேண்டியிருக்குன்னு எட்டாவதுக்கார பிரான்ச் மேனேஜர் கொட்டுவானா, கஷ்டமாகும். அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, டவுட்ஃபுல் அசட்டுக்கு போகாமல் மேக்ஸிமம் சப்ஸ்டாண்டர்டில் வச்சே இதை ரெகுலரைஸ் பண்ண பார்ப்பாங்க, போனால் பிரச்சனை. ஸோ ப்ரொவிஷனுடைய அளவு கூடுது, டவுட்ஃபுல்லுக்கு வந்த முதல் 12 மாதங்களில் நாம் 25% ப்ரொவிஷன் பண்ணணும். 12 மாசம் தாண்டி 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் காலம்னா நம்ம 40% ப்ரொவிஷன் பண்ணணும். டோட்டல் லோனுடைய மதிப்பில் 40%. 100 ரூபா என்பிஐ ஆச்சுன்னா 40 ரூபா நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்கணும். இன்கேஸ் 3 ஆண்டுகளை தாண்டிடுச்சு அப்படின்னா 100 ரூபா லோனுன்னா ரிஸ்க் ரொம்ப அதிகமாகி போச்சு, 100 ரூபாய் நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு அர்த்தம். சப்போஸ் அவன்கிட்டருந்து வர வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ 100 ரூபா லோனு, 100
₹100 என்னுடைய லாபத்துல இருந்து எடுத்துனா ப்ரொவிஷன் பண்ணி வச்சிருப்பேன், அவர் இருந்து ரெக்கவர் பண்ண முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். இல்ல அப்படின்னா நான் என்னுடைய டெபாசிட்டை எப்படி கொடுத்து பாதுகாப்பேன், என் கையில உள்ள இந்த ப்ரொவிஷனிங் அமௌண்ட் வச்சுதான் நான் வந்து டெபாசிட் மற்றும் லோனுக்கான பேலன்ஸ பார்ப்பேன். சோ பேங்குகள்கிட்ட சொந்த பணம் கேபிட்டல் என்பது கம்மி தான். பேங்குகள் எப்படி அசட் அண்ட் லைபிலிட்டி மெயின்டைன் பண்றாங்க, டெபாசிட்டை வாங்கி அதைத்தான் கடனா கொடுக்குறாங்க. சொந்த பணத்தை டீல் பண்றது பேங்குகள் இல்லை, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ டெபாசிட்டிலிருந்து வாங்கக்கூடிய தொகை கடனாக செல்லும் பட்சத்தில் அது வரவில்லை எனில் அதற்குரிய பொறுப்பு பேங்குகளுக்கு இருக்கு, அதுக்காகத்தான் அந்த ப்ரொவிஷனிங் இருக்கு. அதை இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் நான் பெர்ஃபார்மிங் அசட். ஸோ என்பிஏ உடைய தேர்ட் ஸ்டேஜ் பாருங்க, செகண்ட் ஒன் டவுட்ஃபுல், தேர்ட் ஒன் லாஸ் அசட் அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் 3 ஆண்டுகளையும் தாண்டி போயிடுச்சு, 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றத விட லாஸ் அசட்டுக்கான கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டவுட்ஃபுல்ல இருக்கக்கூடிய அசட் வந்து ரொம்ப காலம் இருக்கும், அது டியூரேஷனே கிடையாது, எவ்வளோ 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எவ்வளோ நாள் ஆகலாம் டவுட்ஃபுல்லே தான் வச்சுட்டு இருப்பாங்க. எப்போ அதை லாஸ் அசட்டு கொண்டு போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஹெட் ஆஃபீஸோ அல்லது ரீஜனல் ஆஃபீஸோ அல்லது ஆர்பிஐயோ அந்த லோனை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆடிட் பண்ணுவாங்க, அந்த பிரான்ச்சுக்கு விசிட் பண்ணி அந்த லோனை அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்றப்ப அதுக்கான இல்ல ரெக்கவரி சான்சஸ் என்ன இருக்கு, நான் லோன்ல இருந்து ரெக்கவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு 50 கோடி லோன் வாங்கியிருக்காரு, 50 கோடி சொத்து இருக்கா, சோ ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கா, மூவபிள் ஆர் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி கொலாட்ரல் செக்யூரிட்டிஸ் ஏதாவது கொடுத்துருக்கானா இருக்கா, அதுல எதுவும் இல்லைங்க இல்லையா பிரச்சனை இல்லையா அப்படின்னா அதை டவுட்ஃபுல்லே வச்சுட்டு இருப்பாங்க. ரெக்கவரிக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் டவுட்ஃபுல்லே தான் வச்சுட்டு இருப்பாங்க எத்தனை ஆண்டுகள் ஆனாலும். இன்கேஸ் 50 கோடி லோனுக்கு செக்யூரிட்டி ஒரு 10 கோடி தான் இருக்கு, 20 கோடி தான் இருக்கு, சொத்துக்களை வித்தாலுமே நமக்கு லோனுக்கான டியூ கிடைக்காது. அல்லது பார்த்து வந்து என்ன பண்றது, 50 கோடி மதிப்புக்கு நம்ம சொத்து ஏதாவது கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த சொத்தை நமக்கே தெரியாம வித்துட்டு போயிருவான், ஃப்ராடு பண்ணி வித்துட்டு போயிருவான். அல்லது 50 கோடி மதிப்புள்ள சொத்துன்னு சொல்லிட்டு 5 கோடி மதிப்புள்ள சொத்தை கொடுத்து நம்மளை ஏமாத்திருப்பான். இப்படிப்பட்ட சூழல்கள்ல நமக்கு என்ன நடக்கும், நமக்குடைய பணம் முழுக்க ரெக்கவரி ஆகாது, அவன் கம்பெனி தீபாவளியாக நஷ்டத்தில் கிடக்கிறான், அவன்கிட்ட ரெக்கவர் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு எப்போ நம்ம பேங்க் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருதோ, அவன்கிட்ட என்ன ரெக்கவர் பண்ணாலும் நமக்கு நஷ்டம் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருதோ, 50 கோடிக்கு 20 கோடி கிடைச்சாலும் நமக்கு நஷ்டம் தானே. ஆக நஷ்டம் எப்போது அப்படின்றத முடிவு பண்றாங்களோ அப்போ அந்த லோன் ஆனது லாஸ் அசெட்டுக்கு வகைப்படுத்தப்படுது. அப்போ டவுட்ஃபுல்லே லாங் ஸ்டேஜ், பொதுவாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்டாண்டர்ட்னா 12 மந்த்ஸ் தான், ஆனா சப்ஸ்டாண்டர்ட் வந்து 1 வருஷம் தாண்டான டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும், எவ்வளோ வரனாலும் இருக்கும், அதுக்கப்புறம் கால வரையவே கிடையாது. அது எப்போது ஆடிட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு அது நஷ்டம்தான், என்ன இருந்தாலும் அது நஷ்டம்தான், அதுலேருந்து ரெக்கவர் பண்ணாலுமே மிச்சம் நமக்கு நஷ்டம்தான் அப்படின்ட்டு முடிவுக்கு வர்றாங்களோ அப்போ அதை தேர்ட் டைப்பான லாஸ் அசெட்டுக்கு கொண்டு வர்றாங்க. இந்த லாஸ் அசெட்லாம் மேக்ஸிமம் நஷ்டம்தான் ஆகும், காரணம் இந்த பாரோவர்ஸ் ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஏமாத்தணும்னு பிளான் பண்ணியிருப்பான், ஏதாவது ஃப்ராடோட சொத்துக்களை வித்துருப்பான், அல்ல ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆகியிருப்பான், குறைந்த மதிப்புள்ள சொத்து அதிக மதிப்புன்னு சொல்லி நம்ம கொடுத்து லோன் வாங்கியிருக்கலாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். பர்பஸ்ஃபுல்லாக சீட்டிங் பண்ணியிருப்பாங்க, யாரு என்பிஏடைய தேர்ட் ஸ்டேஜான அந்த லாஸ் அசெட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னாலே ஏதோ ஒரு நமக்கு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் காரணம்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாம். ஸோ இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்பஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, பேங்க்கை ஏமாத்தணும்னு வாங்கிட்டு ஏமாத்துறவங்க தான் அந்த லாஸ் அசெட் ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஸோ அவங்களை என்ன சொல்கிறோம்னா வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் அப்படின்ட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீரவ் மோடி, விஜய் மல்லையா எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய லோன் எல்லாமே லாஸ் அசெட்டுக்கு போச்சு. அப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ் அசெட்டுக்கு போச்சுன்னா பேங்குக்கு நஷ்டம் தான். ஸோ 100% ப்ரொவிஷனிங் இஸ் மேண்டேட்ரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க, 100% நம்ம அதுக்கான தொகையை ப்ரொவிஷன் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ கால வரையறை அடிப்படையில் பாருங்கள், சப்ஸ்டாண்டர்ட் என்பது 12 மாதங்கள் தான், என்பிஏ 90 நாள் தாண்டிச்சுன்னா அது ஸ்டாண்டர்ட் அசெட், 90 நாட்கள் தாண்டிய பின்னால் சப்ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதில் 12 மாதம் வரை சப்ஸ்டாண்டர்ட் இருக்கும், 12 மாதம் தாண்டிடுச்சுன்னா டவுட்ஃபுல்லுக்கு வந்துடும். இதில் நோ பீரியட் கால வரையறை கிடையாது, ப்ரொவிஷனிங் தான் நம்ம சொல்கிறோம். முதல் 12 மாதத்துக்கு 25%, 3 வருஷம் தானாலும் 40%, அதுக்கு மேலே 100% சொல்கிறோமே தவிர டவுட்ஃபுல்லே தான் 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் இருக்கும். எப்போ கொண்டு வரும், ஆடிட் பண்ணுறப்போ அது நஷ்டம்னு தெரிய வர்றப்போ மட்டும்தான் அது லாஸ் அசெட்டு கொண்டு வரும். ஸோ இதற்கும் கால வரையறை எதுவும் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இதுதான் இந்த ப்ரொவிஷனிங் பர்பஸ்க்காக தான் என்பிஏவை 3 ஸ்டேஜஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டே இருக்கிறோம். இது அந்த பாரோயர் கடனை செலுத்தாத பட்சத்தில் வங்கி அதற்காக ப்ரொவிஷனிங் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்லாம் பண்ணுறாங்க. இதற்கான ரேஷியோ கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, கேபிட்டல் டு
என்பிஏஸ் தட் இஸ் மொத்த என்பிஏல எவ்வளவு தொகை நம்ம கேபிட்டல் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷியோ தான் கேபிட்டல் அடிக்கிறது ரேஷியோ. இது சொன்ன கான்செப்ட் வந்து பேசல் நாம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை பேசல் நாம்ஸை பத்தி நம்ம தனி கிளாஸ்ல பார்க்கலாம். சப்போஸ் இப்போது சப்ஸ்டாண்டர்ட்ல 25% அப்படின்னா இந்த வருஷம் 2018-19 ஃபினான்ஷியல் இயர்ல சப்ஸ்டாண்டர்ட்ல 100 கோடி ரூபாய் 25 கோடி நம்ம ரெடி பண்ணணும். இன்கேஸ் டவுட்ஃபுல்ல டவுட்ஃபுல் இருக்கு, டவுட்ஃபுல்ல 100 கோடினா நம்ம 40 ரூபாயை ரெடி பண்ணணும். இன்கேஸ் லாஸ் அசெட் அப்படின்னா 100 ரூபாய் லோன்னா நம்ம 100 ரூபாயும் ப்ரொவிஷன் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போ பர்சன்டேஜ் அடிப்படையில் இந்த ப்ரொவிஷனிங் வந்து மாறுபடுது. சரி, என்பிஏன்றது நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இன்சிஸ்ட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்கோ ஒரு ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் என்ன பேங்காக இருக்கட்டும் மொத்த கடன்ல என்பிஏ உடைய அளவு பார்த்தீங்கன்னா 3% தாண்டக்கூடாது அப்படின்றதான் ஆர்பிஐ நமக்கு சொல்லக்கூடிய விதியா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா பேங்க்களை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் கணக்கிடப்படாத ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டினா 10-12% அளவிற்கு நான் பெர்ஃபார்மிங் அசெட் வங்கிகளில் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுது. பேங்க்குகள் கொஞ்சம் மூடி மூடி மறைச்சுதான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப எப்ப பஸ்ட் ஆகுதோ அப்ப வந்து பெரிய உதாரணமா ஒடிக்குது. சமீபத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்லாம் நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்ற இஷ்யூ பெரிதாக வெடித்தது. ஆக பல்வேறு பேங்க்குகள் அந்த இஷ்யூ இருக்குது. பாருங்க இதற்கான என்ன ப்ரொசீஜர், நான் பெர்ஃபார்மிங் அசெட்டு கொண்டு போயிட்டோம் அப்போ நம்ம வராக்கட்டமாக அப்படி விட்டுல வேண்டியதுன்னா அவட்டருந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடக்கத்தில் சிவில் சூட்டுகள் தான் ஃபைல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிவில் சூட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ சிவில் வழக்குகளாக நீதிமன்றங்கள் நம்ம ஃபைல் பண்ணி தான் அந்த இதை ரெக்கவர் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா அது கோர்ட்டு ப்ரொசீஜர் கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகள் வாய்தா மேலே வாய்தா போட்டு ரெக்கவரிக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டிதான். பெரிய பெனிஃபிட்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கு கோர்ட் கீழ் நீதிமன்றங்கள் ஜட்ஜ்மெண்ட் சொன்னாலும் ஹைகோர்ட்டு போவான், சுப்ரீம் கோர்ட் போவான், இது ஒரு காட்டி போயிட்டு இருக்கான். அப்போ இதனால பெரிய பலன்லாம் நமக்கு கிடைக்கல. என்பிஏடைய வால்யூம் வந்து கூட்டிட்டு தான் போச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லோக் அதாலத் என்று சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றத்துக்கு போயிட்டு தங்களுக்கான டிஸ்பியூட்டை செட்டில் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் பெரிய பலன் இல்லை. ஸோ மக்கள் நீதிமன்றங்கள் மூலமாக பொதுவாக கூடி பேசி என்னால் அவ்வளோதான் கட்ட முடியும்னு பேரம் பேசி செட்டில்மெண்ட் கான்செப்ட் தான் லோக் அதாலத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்டிஎம் ஓடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட்லாம் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் பாருங்க 92-93 நிதி ஆண்டுல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க மத்திய அரசு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெக்கவரி ஆஃப் டெட்ஸ் டியூ டு பேங்க்ஸ் ஆக்ட் அப்படின்னு பேர். ரெக்கவரி ஆஃப் டெட்ஸ் டியூ டு பேங்க்ஸ் 93 நிதி ஆண்டில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இதற்கென்று தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டது. டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ட்ரிபியூனல்ஸ் அமைக்கப்பட்டது. இந்த தீர்ப்பாயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதை போன்ற என்பிஏ போன்ற வழக்குகள் வங்கிகளுக்கும் மற்றும் பாரோயர்ஸ்க்கு இடையிலான தகராறுகளை தீர்க்கும் பொருட்டு இந்த என்பிஎஸ் எல்லாம் வசூலிக்கும் பொருட்டு மத்திய அரசினால் ஏற்படுத்தப்பட்டதான் டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸ். ரெண்டு தரப்பினரும் அந்த ட்ரிபியூனல்ஸ்ல ஆஜராகி தங்களுக்கான டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்ணிக்கணும். கடன் கட்டாத பட்சத்தில் பேங்கர் போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவார், ஓவர் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிட்டாங்க அல்லது அதிக இன்ஸ்டால்மெண்ட் பிடிக்கிறாங்க பேங்க் மேல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா பாரோயர் அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. இதற்கான ஒரு மத்தியஸ்த ஒரு தீர்ப்பாயமாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் படியாக இந்த டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸ் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனா இதுவும் பெரிய அளவுல பலன் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அதனாலயும் பாத்தீங்கன்னா என்பிஏ அளவு ரொம்ப ஒரு கட்டத்துல ரொம்ப ஹெவியா போயிடுச்சு. 2000 ஆண்டு தொடக்கத்துல பாத்தீங்கன்னா என்பிஏ அளவு தாறுமாறா போக ஆரம்பிச்சு, 10% மேல போக ஆரம்பிச்சது. அப்போ ஒரு வலிமையான சட்டம் தேவை அப்படின்ட்டு மத்திய அரசு நினைக்குது. வங்கிகளுடைய பணம் யாரோட பணம், பொதுமக்களுடைய பணம் தான், அதான் டெபாசிட் ஆகுது கடனா போகுது. இப்போ கடனாளியுடைய அளவு அதிகமாகுது, கடன் தொகையுடைய அளவு அதிகமாகும் போது அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஒரு நல்ல மெக்கானிசம் வேணும் அப்படின்ட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி நரசிம்ஹம் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி இருந்துச்சு. வங்கித்துறை சீர்திருத்தனால நரசிம்ஹம் கமிட்டி தான். அந்த கமிட்டி வந்து என்பிஏடைய அளவு ஷுட் பி ரெடியூஸ்டு டு 3%. ஸோ ஏ ஸ்டாச்சுட்டரி மெக்கானிசம் ஸ்ட்ராங் ஆக்ட் டு பி எனாக்டட் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணதான் நரசிம்ஹம் கமிட்டி. அதன் வழியில் உருவாக்கப்பட்ட சட்டம் தான் சர்ஃபாசி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டிசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2002 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு கொடுத்த கடன் வரலன்னா நம்ம தான் அதை வசூல் பண்ணணும். அதற்கான அதிகாரம் நம்ம கோர்ட்டுக்கு கொடுக்க வேண்டாம், வசூல் பண்ணி கொடுன்ட்டு ட்ரிபியூனலுக்கு போக வேண்டாம். அப்போ ஒரு வங்கி தான் அளித்த வராக்கடனை வசூல் செய்யக்கூடிய அதிகாரத்தை அந்த வங்கியுடைய ஒரு சீஃப் லெவல் மேனேஜருக்கே அளித்த சட்டம். எங்கேயும் போக வேண்டாம், நம்மளே என்ன பண்ணிக்கலாம், அந்த சொத்தை ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வாய்ப்பை கொடுத்த சட்டம் தான் அந்த சர்ஃபாசி சட்டம்.
ஆண்டு 2002 வருது. இதன்படி என்ன பண்றோம், வி ஜஸ்ட் இஷ்யூங் 60 டேஸ் நோட்டீஸ். நாம்னா நம்ம பேங்க் அந்த பாரோயருக்கு ஒரு 60 நாள் நோட்டீஸ் கொடுக்குறோம். 60 நாளைக்குள்ள நீ வாங்கின கடன் உடைய இது என்பிஎல் இருக்குது, நீ 20 லட்சம் கடன் வாங்கியிருக்க, வட்டி ஒரு 5% சேர்த்து 30 லட்சம் ஆஸ் ஆன் டேட், 30 லட்சத்தை ஒரு 60 நாட்களுக்குள் திருப்பி செலுத்தவில்லை எனில் நீ அடமானம் வைத்து சொத்து இந்த தெரு. ஸோ இந்த நகரத்துல கிழக்கு வடக்காக, கிழக்கு மேற்காக, வடக்கு தெற்காக எவ்வளவு சைஸ், இன்னைக்கு தேதி மதிப்பு 50 லட்சம் மதிப்புள்ள உன்னுடைய சொத்து கையகப்படுத்தப்படும், நீ அடமானம் வைத்த சொத்து சர்ஃபாசி சட்டத்தின் மூலம் கையகப்படுத்தப்படும் அப்படின்ட்டு ஒரு 60 டேஸ் நோட்டீஸ் யாருக்கு கொடுக்குறோம், பாரோயருக்கு கொடுக்குறோம். அப்போ 60 நாட்களுக்குள்ள அவர் திரும்ப செலுத்தல அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு மேல அந்த சொத்தை சீஸ் பண்றதுக்கான நடவடிக்கை, அந்த அதிகாரத்தை நமக்கே கொடுக்குது சட்டம். நம்ம பேங்க்ல ஒரு சீஃப் மேனேஜர் என்ன பண்ணுவார், அந்த 60 டேஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டு 60 நாட்கள் முடியல வரல அப்படின்னா போய் இந்த சொத்தை கையகப்படுத்தி சீல் வச்சு அதை சீஸ் பண்றதுக்கான அதிகாரத்தை வங்கிக்கே கொடுக்கக்கூடிய சட்டம் தான். சீஸ் பண்ணணும் நம்மளால சும்மா இருக்க மாட்டான், 60 நாள் நோட்டீஸ் அப்படின்ட்டு சொல்றோம், நோட்டீஸை வாங்கவே மாட்டான். ரிஜிஸ்டர் போஸ்ட் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, சர்ஃபாசி சட்டத்தின் கீழ் சொத்து கையகப்படுத்தும் அறிவிப்பு அப்படின்னு போடுவான். என்னது அது, அவ்வளவுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா மாதிரி ரிஜிஸ்டர் போஸ்ட் போட்டோம்னா என்ன பண்ணுவான், வாங்க மாட்டான், போஸ்ட்மேனை கணக்கப்பட்டு டிம்பிக்கு கொடுத்துட்டு ஓடிடுவான். அப்போ என்ன பண்ணுவாங்க, வீட்டு நோட்டீஸ் வீட்டு அந்த நோட்டீஸை கொண்டு வீட்டு கதவுல ஒட்டுவாங்க, விவரமான அந்த கதவை பேத்துட்டு போயிடுவான். அப்படிலாம் நடக்கும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் அந்த ஒரு ஆங்கில நாளிதழ்லையும் அந்த வட்டார மொழி இப்போ தமிழ்னா தமிழ் இந்த மொழிகள்லையும் ஒரு பத்திரிகையில் அந்த நோட்டீஸை பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுதான் சட்டம் சொல்லுது. அப்போ அவர் வாங்கலை, வாங்க முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா அப்போ அந்த 60 டேஸ் நோட்டீஸ் அந்த பேப்பர்லையும் பப்ளிஷ் பண்ணி விட்டுறோம், அவர் எனக்கு கிடைக்கலன்னா சொல்ல முடியாது. 60 நாட்கள் முடிவில் அந்த சொத்தை நம்ம என்ன பண்ணுவோம், வில்ஃபுல் டிஃபால்ட்டுடைய சொத்தை நம்ம கையகப்படுத்துறோம், பொசிஷன் ஆஃப் தி டேக் பொசிஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. அப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம பர்மிஷன் இருக்குன்னா நம்ம அந்த சொத்தை ஏலத்தில் விடலாம், ஏலத்தில் விட்டு நமக்கான டியூஸ் எடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் ஸோ ரெக்கவரி ஆஃப் டியூஸ், இல்லைன்னா என்ன பண்ணுறோம், ஏஆர்சி என்று சொல்லக்கூடிய அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அப்படின்ற சில என்பிஎஃப்சிஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய வேலையே இந்த ஆக்ஷன் விட்டு அந்த சொத்தை கையகப்படுத்துறது, அவங்களுக்கான சார்ஜஸ் எடுத்துட்டு நமக்கான டியூஸை கொடுத்துருவாங்க, பெண்டிங் அமௌண்ட்டை அந்த பாரோயர்கிட்ட கொடுப்பாங்க. இதன் மூலமாக நம்முடைய என்பிஏவுடைய அந்த அசையா சொத்துக்கள் கொலாட்ரல் செக்யூரிட்டிஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கான அதிகாரம் நமக்கு கிடைக்குது, நமக்கான டியூஸும் ரெக்கவர் ஆகுது. இதன் மூலமாக நம்ம பேங்கிங் செக்டாரில் என்பிஏவுடைய அளவு பெருமளவு குறைஞ்சிருக்கு. ஸோ என்பிஏவை ரெடியூஸ் பண்ணுறதுல இந்த சர்ஃபாசி சட்டத்துடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப மேஜர் ஆகின்றது, முக்கியமானது. ஸோ நான் பெர்ஃபார்மிங் அசட் இந்த ரிலேட்டடில் நம்ம இந்த பேசல் நாம்ஸை ஒரு தனி கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி, அடுத்த கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.